அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 மெயின்ஸுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். யூனிட் 2, அதாவது குரூப் 2 மெயின்ஸுக்கான யூனிட் 2ங்க இது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாகம், தமிழ்நாடு குறித்த சிறப்பு குறிப்புகளுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, மாநில அரசாங்கத்தின் அமைப்பு, பணிகள் மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கட்டுப்பாட்டு முறைகள். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி மன்ற அரசாங்கம், இந்த மூணுமே நீங்கள் பார்த்துக்கணும். மத்திய அரசாங்கம் 10th புக்கில் இருக்குது, மாநில அரசாங்கம் 10th புக்கில் இருக்குது, உள்ளாட்சி மன்ற அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஏரியா. மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி மன்ற அரசுகள்லாம் பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th புக்கு படித்தாலுமே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மாவட்ட நிர்வாகம், மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களில் பங்கு. ஸோ மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது உள்ளாட்சி மன்ற அரசாங்கத்தை சொல்கிறாங்க. இந்த மாவட்ட நிர்வாகம் 9th புக்கு சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஓகேவா. மூணாவது, தமிழ்நாட்டில் தொழில் வரைபடம், இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க அழகாக, தமிழ்நாட்டின் தொழில் வரைபடம். அதுக்கடுத்ததாக 9th புக்கில், 10th புக்லேயும் தமிழ்நாட்டுடைய தொழில் வரைபடம் குறித்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி யூபிஎஸ்சியோடைய பங்கு, இது வந்து 12th புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது, இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்குது. அதுக்கடுத்ததாக மாநில நிதி ஆதாரங்கள், மாநிலத்துடைய நிதி ஆதாரங்கள், மாநில நிதி ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயும் இதோடைய பேசிக் கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட் மற்றும் நிதி நிர்வாகம், இது வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, மின் ஆளுமை, இயற்கை சீற்றங்கள், பேரிடர் மேலாண்மை, பேரிடர் மேலாண்மைலாம் ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. சமூக நலம், தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள், மத்திய மாநில உறவுகளும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. மத்திய மாநில உறவுகள் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. இந்தியாவுடைய தொழில் வரைபடம், இது வந்து 10th சோசியல் புக்கில் இருக்குது. இந்திய அரசின் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள், ஸோ ஸ்கீம்ஸ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுங்கள் குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்க வேண்டியது மத்திய மாநில உறவுகள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, மத்திய மாநில உறவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்ததாக மத்திய அரசு, மாநில அரசு, மாவட்ட நிர்வாகம், இந்த யூனிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அதுக்கடுத்ததாக தமிழ்நாட்டுடைய தொழில் வரைபடம், அதுக்கடுத்ததாக இந்தியாவுடைய தொழில் வரைபடம் பார்த்து வச்சுங்க. பேரிடர் மேலாண்மை வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மாநில நிதி ஆதாரங்கள், பட்ஜெட் மற்றும் நிதி நிர்வாகம், இந்த டாப்பிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இதுதான் எதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான சிலபஸ். இதுக்கு முன் வீடியோவில் நம்ம போய் பார்த்தோம்னா, நான் போட்டிருப்பேன் மத்திய மாநில உறவுகளில் இருந்து தான் நிர்வாக சீர்திருத்த குழு, நிர்வாக சீர்திருத்த குழு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தோன்னா நிர்வாக சீர்திருத்த குழு. ரெண்டு குழு இது வரைக்கும் அமைச்சிருக்காங்க. ஓகேவா. ஒன்று வந்து பார்த்தோன்னா மொராஜி தேசாய் தலைமையில் அமைச்சிருப்பாங்களா, மொராஜி தேசாய் 1966 அமைச்சிருப்பாங்க இல்லையா. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வீரப்ப மௌலி தலைமையில் அமைச்சிருப்பாங்களா 2005. ஸோ இந்த ரெண்டு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனும் நம்ம பார்த்துருப்போம். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு. அதுக்கடுத்ததாக 1969 வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி, ரைட்டா, ராஜமன்னார் கமிட்டி அமைச்சிருப்பாங்களா, தமிழ்நாடு அமைச்சிருக்குமா ராஜமன்னார் கமிட்டி. ஸோ அதோடைய ரெக்கமெண்டேஷனும் நம்ம வந்து பார்த்துருவோம். 1983 சர்க்காரியா கமிஷன், ரைட்டா, சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் நம்ம பார்த்தோம். சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் பார்த்தோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போன வாட்டி குரூப் 2 மெயின்ஸில் கூட இது கேட்டான், சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன பார்க்கணும். அதுக்கடுத்ததாக அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் என்ன பார்க்கணும, அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், கரெக்டா, அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் பார்க்கணும், ரைட்டா. அதுக்கடுத்ததாக வந்து மேற்கு வங்கம் நிறைவேற்றிய தீர்மானம் பார்க்கணும். ஓகேவா, மேற்கு வங்க தீர்மானம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம்னா மத்திய மாநில உறவுகள் குறித்த ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து ஓவர். ஓகேவா.
மத்திய மாநில உறவுகள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து குரூப் டூ மெயின்ஸ்னு சொல்லி போட்டிருப்போம், அது சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் என்ற ஏரியாவில் இருக்குது. ஸோ இதுதான் சிலபஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் பார்க்குறோம், ஓகேவா? ஸோ சிலபஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க. ஸோ இந்த 13 டாபிக் தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். மினிமம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த 13 யூனிட்டையும் முடிச்சுடுங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.